Welcome to Homegrown Revolution. Na Darshini Shubha, Organic Terrace Gardener. Ninga enoda channel ki idha first time varinga appadina keela red color la subscribe button ikkum adha click panikonga. Kudave pakkathula bell icon irukum adhaiyum press panikonga. Appo dhaan na podra ella videos um ungalala miss pannama paaka mudiyum. Vaanga ipo video ku la povalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அஞ்சு வகையான பொடியை நான் எப்படி வந்து என்னோட மாடி தோட்டத்திலிருந்து செய்திருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஏப்ரல் 14 வரைக்கும் வெளியில் போக முடியாது. ஸோ வந்து வெஜிடபிள்ஸ் ஆர்டர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு வர மாட்டேங்குது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பொடி வகைகள்லாம் செய்து வச்சுக்கணும், நம்மளுக்கு வந்து லாங் லைஃப் வரும். வெஜிடபிள்ஸ்லாம் அவைலபிள் இல்லாதப்ப இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்சுக்கு, இல்லை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூட வந்து பொடி இட்லி அந்த மாதிரி எதாவது செய்யறதுக்கு இந்த பொடி யூஸ் ஆகும். நீங்கள் உங்களுக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இந்த பொடியை எப்படி செய்த அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வேப்பம்பூ பொடி. இது வந்து எனக்கு பக்கத்தில் காலி இடத்துல வந்து ஒரு மரம் இருக்குது, அது வந்து அப்படியே மாடியில் வரைக்கும் மேலே வரைக்கும் வந்துடும். அதுலேருந்து கிடைக்கிற பூவை நான் வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ அதை வச்சு தான் நம்ம வேப்பம்பூ பொடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, சீரகம், மிளகு, வரமிளகாய், தனியா, எள், உப்பு, பெருங்காயம், வேப்பம்பூ, பஞ்சுகள். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாணலியில் முதல்ல உளுத்த பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வந்து சிவக்க வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து வறுபட்டுச்சு. இதில் வந்து நம்ம மிளகு வந்து பாதி வறுபட்டதும் தனியா ஆட் பண்ணிக்கலாம். தனியாவும் நல்லா வறுபட்டுட்ட பிறகு சீரகம், மிளகா, எள்ளு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பும் பெருங்காயமும் வந்து அந்த சூப்பிலே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த வேப்பம் பூவும் நல்லா வந்து சிவக்க வறுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து வாசனை வரும், நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து சிவக்க வறுத்து வச்சு இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி நம்ம வந்து நல்லெண்ணெயிலையோ இல்லை நெய்யிலையோ வந்து சேர்த்து சாப்பிடலாம். அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஆவாரம்பூ பொடி. ஆவாரம்பூ வந்து டீ இல்லைன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது கூட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து நிறைய வந்து கிடைக்கும் போது இந்த மாதிரி எடுத்து கலெக்ட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் நம்ம இதையும் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். தேவையான பொருட்கள் உளுத்தப்பருப்பு, மிளகு, வரமிளகாய், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளி வந்து தேவையான அளவு. இப்போ வந்து பெருங்காயம், உப்பு அதுவும் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காய வச்சு வச்சுருக்கிற ஆவாரம்பூ ஒரு கப் எடுத்து நிற்கேன். இப்போ ஒரு வாணலியில் உளுத்தம்பருப்பை நல்லா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகும் காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு புளி எல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சூட்லேயே வந்து நம்ம நல்லா நிறுத்திட்ட பிறகு உப்பு பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆவாரம் பூவும் வந்து இந்த சூட்லேயே நல்லா வந்து அப்படியே விட்டுடக்கூடாது, அந்த பூவை போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து கொஞ்சம் வறுத்துட்டே இருக்கணும். இல்லை ஒரு சைடு வந்து ஈஸியாக கருகி போயிடும், அதனால நம்ம அந்த சூடு இருக்கும்போதே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம், அது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த பூ வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு உப்பு பெருங்காயமும் லாஸ்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது சும்மா சூட்டில் இருந்தாலே போதும் இந்த பூ உப்பு பெருங்காயம் இருக்கும். இப்போ வந்து நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது முருங்கைத்தான் கீரை பொடி. இதுவும் வந்து எப்போல்லாம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறோ அப்போ எல்லாம் வந்து நிறைய பறிச்சுட்டு தேவையான அப்போ வந்து நான்
இந்த தோசைக்கு இல்லைனா வந்து குழி பணியாரத்துக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். அது போக மீந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி காயை வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இப்போ முருக்கத்தா கீரை பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: சீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், முருக்கத்தா கீரையை வந்து நல்லா நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மேலே வந்து அந்த தண்டெல்லாம் இலையில இருக்கிற இந்த தண்டெல்லாம், கீழே வந்து நிறைய பவுடர், ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்து நம்ம காய வச்சுட்டு அவ்வளோதான் வரணும். ஸோ இப்போ வந்து உப்பு உப்பும் பெருங்காயமும் தேவையானது. புளி கொஞ்சம், நான் வந்து உளுத்த பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஏற்கனவே வந்து புளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இட்லி பொடிக்காக அரைச்சது அப்படியே நான் இதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மிளகு வந்து நல்லா வறுத்துக்கலாம். மிளகு வறுப்பட்டதும் சீரகம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முடக்கத்தா கீரை பொடி, உப்பு, பெருங்காயம், புளி எல்லாம் போட்டு லாஸ்ட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு 10-20 seconds வரைக்கும் நம்ம இந்த பொடி போட்டுட்ட பிறகு ஃப்ரை பண்ணிக்கினா போதும். ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 seconds போதும். எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். முடக்கத்தா கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான பொடி தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பொடி. இதுவும் வந்து எப்போலாம் கிடைக்குதோ அப்போலாம் நான் மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பொடியும் சேர்த்து வச்சுப்பேன். கருவேப்பிலை குழம்பு எது வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து என்கிட்ட 2 மரம் இருக்குது. நான் இந்த கருவேப்பிலை பொடி வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதில் அதே தான் நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்பயும் வந்து நான் திரும்பியும் வந்து பொடி தான் பண்ணியிருக்கேன். இப்போது 5 வகையான பொடியும் நான் வந்து ஆல்ரெடி செய்து வச்சுட்டேன். எப்போ நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கிடைக்கலையோ அப்போ வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள்: வரமிளகா, துவரப்பருப்பு, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உப்பு, பெருங்காயம். அப்புறம் கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி காயை வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ரொம்ப காயாமல் சும்மா அந்த ஈரம் மட்டும் போகிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மிளகு, சீரகம், உப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா அதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலையை நல்லா வந்து நல்லா கையில் எடுத்தோம்னா நொறுக்கிற அளவுக்கு நல்லா வறுப்பட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரண்டை பொடி. பிரண்டை பொடியும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து பிரண்டை வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு 2 தொட்டியில் இருந்துச்சுன்னா போதும், நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரண்டை கிடைக்கும்போது கையில் நல்லா நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிடணும். இதில் வந்து பிரண்டை குழம்பு, துவையல், சட்னி இல்லைன்னா வந்து ஊறுகாய், இந்த மாதிரி பொடி எது வேணாலும் செய்துக்கலாம் நமக்கு இருந்துச்சுன்னா. இப்போ தேவையான பொருட்கள்: பிரண்டியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பு தேவையான அளவு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், தேவையான அளவு புளி, உப்பும் பெருங்காயமும் கொஞ்சம். இந்த பிரண்டியை மட்டும் வந்து நம்ம நல்லெண்ணெயில் வறுக்கணும். அதனால் தேவையான அளவு நல்லெண்ணெயை எடுத்துக்கலாம். மீதி எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இந்த பிரண்டியை மட்டும் நம்ம நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துக்கணும். மிளகு வந்து தேவையான அளவு. இப்போ வாணலியில் உளுத்த பருப்பும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிளகு வந்து பாதி வறுப்பட்டதும் மிளகு மிளகாய் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். புளியும் வந்து அதில் இருக்க ஈரம் போகிறதுக்காக எல்லா எந்த புளி அடிச்சுனாலும் அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து ஸ்டவ் ஊற்றிட்ட பிறகு உப்பும் பெருங்காயமும் அந்த சூட்டில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில்
பிரண்டையை போட்டு நல்லா வந்து செவக்க வறுத்து எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், பச்சையாக இருக்கக்கூடாது. இப்படி நம்ம பண்ணும்போது கூட அந்த நல்லெண்ணெயில் அப்புறமா வந்து இந்த பிரண்டையில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து சத்துக்கள்லாம் போகாது. அதனால நம்ம இந்த மாதிரி நல்லா இப்படி வந்து வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் பொடி நீண்ட நாள் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா ஆறிட்ட பிறகு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து சத்து நிறைந்தது, நம்மளுக்கு வந்து லாங் லைஃப் வச்சுக்கலாம். இந்த எல்லா பொடியுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் பின்ட்ரெஸ்ட் எல்லாம் அக்கௌண்ட் இருக்குன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.